புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்று உலக யோகா தினம். தவறாமல் உடற்பயிற்சி செய்தாலே போதுங்க, நம்முடைய மனமும் உடலும் இந்த உலகும் ஆரோக்கியம் பெறும். ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-9595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. ஓம் ரிஷ்வதுபஜாய வத்மகே க்ரூணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் பத்மத்வஜாய வத்மகே ஹேமரூபாய தீமகி தன்ன சோம பிரச்சோதயாத். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், நீங்க சொல்ல போற ஆன்மீக தகவல் கேட்கறதுக்காக நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு அருமையா ஆரம்பிச்சீங்க. நம்முடைய திருமூலர் சொல்கிறார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறார். இந்த ஜோதிட சாஸ்திரம் பல்வேறு வகையான விஷயங்களை சொல்கிற போது முத்திரைகளை பற்றி பேசுகிறது. யோகால முத்திரைகளும் எனச்சு இப்ப பண்றாங்க. ஒருத்தருக்கு உடம்புல கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆள்காட்டி விரலை மடக்கி கட்டை விரலை பூட்டி இப்படி வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் குறையும். இப்படி நம்முடைய யோகா பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆகவே அந்த யோக மார்க்கத்தை முழுமையாக நாம் கடைபிடிக்கணும். அது உடம்புக்கு வரக்கூடிய எவ்வளவோ வியாதிகளை போக்கக்கூடிய சக்தி இந்த யோக மார்க்கத்திற்கு உண்டு. ஆகவே நாம் முழுமையாக அதை பின்பற்றணும். இப்ப இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு ஆன்மீக தகவல், வாழ்க்கையில எவ்வளவு செல்வ செழிப்பை நீங்கள் விரும்பினாலும், உங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை விரும்பினாலும், உங்க சந்ததியும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்தாலும், நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டில் ஒரு ஸ்ரீசக்கரம் வச்சுக்கணும். அந்த ஸ்ரீசக்கரம் வைத்துக் கொண்டு லலிதா சகசரநாமத்தை சொல்லிக்கொண்டு வர வேண்டும். எந்த அளவிற்கு நாம் லலிதா சகசரநாமத்தை உருவேற்றுகிறோமோ அந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கையில நல்ல சூழல்களை பெறலாம். அதே மாதிரி இப்போ அந்த ஸ்ரீசக்கரத்திற்கு இப்ப நல்ல குரல் வழங்குற வேணும்னு நினைக்கிறீங்க, நான் திரைப்படத்துறையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஸ்ரீசக்கரத்திற்கு தேன் அபிஷேகம் செய்யலாம். சொல்லிவிட்டு இந்த லலிதா சகசரநாமத்தை சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கிறது. இதை செய்து இந்த அபிஷேகத்தை செய்து இந்த ஸ்லோகத்தை சொன்னால் ஸ்ரீசக்கரம் இந்த பலனை கொடுக்கும் என்று இருக்கிறது. அன்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் செட்டூர்ல இருந்து அன்பு பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேக்குறேன் மேடம். அவருடைய பெயர் அம்ரேஷ் மேடம். டேட் ஆஃப் பர்த் 30/11/1989 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 6 மணி மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? ராசி தனுசு ராசி மேடம், மூலம் நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? வேலை விஷயமா திருமண விஷயமா கேட்கணும் மேடம். ஓகே சார், இப்ப கணித சொல்வாரு கேட்கலாம். யா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க அன்பு மகன் என்ன படிச்சிருக்காரு? சார் என்ட்ரல் மட்டும் எலக்ட்ரிஷியன் டிப்ளமா முடிச்சிருக்கலாம் சார். சரிங்க, அவருக்கு நீங்க என்ன? சிங்கப்பூர்ல 2 வருஷமா இருந்தோம் சார். சரிங்க, இப்போ கூப்பிடுறோம், நாங்க கூப்பிடவில்லை. இப்போ பேக்ஸ்கூல்ல சத்தியம் கம்பெனியில வேலை செஞ்சுக்கிறோம் சார். சரிங்க, அவனுக்காக திருமணத்துக்காக ஏற்பாடு பண்ற தள்ளி போயிட்டே இருக்கு சார். சரி, அதாவது உங்களுடைய மகனுடைய ஜாதகத்துல 2019 நவம்பர் மாதம் திருமணம் என்று அவருடைய ஜாதகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2019 நவம்பர். ஆகவே நீங்க ஆக்க பொறுத்துட்டீங்க, ஆற போறீங்க. இன்னும் ஓராண்டுதான், நல்ல முறையில அவருக்கு திருமணம் கூடி வரும். அவருடைய வேலை விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அவருடைய ஜாதகப்படி இந்த அக்டோபருக்கு மேல இருந்தே அவருக்கு வேலை விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் தென்படும். ஒரு அழகான ஜாதக அமைப்பு. இவர் என்ன பண்ணணும்னா தெய்வ வழிபாட்டை பெருக்கிக் கொள்ளணும். இந்த சாமி கும்பிடக்கூடிய அமைப்பு குறைவாக இருக்கிறது. சில பிடிவாதங்கள் இவரிடம் இருக்கிறது. பிடிவாதத்தை விட்டுட்டு தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் தங்கள் அன்பு மகனுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. அதி அற்புதமான வாழ்க்கை அவருக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க?
ஆனா கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்குமா தனியார் வேலை கிடைக்குமாண்ணா? யார் பேசுறீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. வினோத்குமார் தானா? வினோத்குமார்க்காக கேட்க போறீங்களா? ஆமாண்ணா. ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/2/1994 பிறந்த நேரம் மாசி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6:56. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம். தனியார் வேலை கிடைக்குங்களா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்களா, எவ்வளவு நாளையில கிடைக்கும் வேலை? ஆமா, நிச்சயமா கணித்து சொல்லலாம். அவருடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷராசி. மேஷராசி என்ன நட்சத்திரம்மா? கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். அன்பு சகோதரி, தங்களுடைய அன்பு மகன் வாழ்க்கையிலே அவர் உயரணும்னு உங்களுடைய ஆவல் எனக்கு புரிகிறது. ஆனால் இவ்வளவு வேகமாக நீங்கள் பேசுகிற போது அந்த பேச்சை நாங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால உங்களுடைய கேள்வியை நீங்கள் நிதானமாக கேட்கிற போது, எப்பவுமே வாழ்க்கையில் உங்களுடைய போக்கு வந்து நிதானமாக இருந்தால் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். உங்களுடைய கேள்வியின் தன்மையை இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் அன்பு மகனுக்கு மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆவது பாதத்திலே பிறந்திருக்கிறார் இல்லையா? அவருக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருக்கிறது. அது முடிந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில வரக்கூடிய அக்டோபருக்கு மேல் இருந்துதான் ஒரு நல்ல வாழ்க்கை சூழல் அமையும் என்று அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, கோவை மாநகரிலே எழுந்தருளி அருள் வாரிக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வழிபடணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காமாட்சி அம்மனுக்கு 6 நெய்தீபம் ஏற்றி வழிபடணும். ஆரஸ்புரத்திலே அந்த கோயில் இருக்கிறது, 6 நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் அன்பு மகனுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாகவும் நல்ல திருமண விஷயங்கள் கூடி அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக நடைபெறும். அதற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹரிஹரன். ஹரிஹரன் சார், உறையூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 29/6/1976. பிறந்த நேரம் அதிகாலை 4:10. ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? ரிஷப லக்னம், மிதுன ராசி, குணபூச நட்சத்திரம். ஓகே ஹரிஹரன் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? தொழில் பற்றியும். வருமானம் வரவே இல்லை கடந்த 1.5 வருஷம் தான். ஓகே சார், கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஹரிஹரன் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், என்ன தொழில் செய்யறீங்க? பர்னிச்சர் ஒர்க் சார். பர்னிச்சர் ஒர்க் செய்யறீங்க, அதுல போதுமான அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இல்லை இல்லையா? ஆமா. ஆமா, கடன் தொல்லைகள் கொடுக்குதா ஹரிஹரன்? நிறைய இருக்குங்க, வட்டி கட்டவே முடியல, தேதி தசை நடந்துருக்கு. உங்களுடைய ஜாதகமே எடுத்து எடுப்புல கடன் தொலைகளை தான் காட்டுது. நான் எளிய பரிகாரம் சொல்றேன், செய்யுங்க, நல்ல முறையில நீங்க வாழ்க்கையில வந்துடலாம். அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் இருந்து பாத்தீங்களா, 10:30 to 12 அந்த நேரத்துல உங்க வீட்டுல நீங்க என்ன பண்ணுங்க, துர்க்கையம்மன் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்துல 2 பேரிச்சம்பழம் கொஞ்சம் தேன் விட்டு அதை வைங்க. அதை வச்சு அப்படி வச்சிருந்து அந்த அம்மனுக்கு அதை படைத்து விட்டு ராகு காலம் முடிந்த பிறகு அந்த பேரிச்சம்பழத்தை நீங்க சாப்பிடுங்க சரிங்களா? நீங்க வெள்ளிக்கிழமை காலையில 10:30 to 12 வரைக்கும் ராகு காலம், அந்த நேரத்துல ஒரு சிறிய கிண்ணத்துல 2 பேரிச்சம்பழம் கொஞ்சம் தேன் விட்டு துர்க்கைக்கு படைங்க வீட்டிலேயே. ராகு காலம் முடிந்த பிறகு அதை சாப்பிட்டு வாருங்கள், உங்களுக்கு தொழில முன்னேற்றம் தெரியும். அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ர நாமம் இருக்கு பாருங்க, அதை நீங்க சொல்லிக்கிட்டு வர வர நல்ல முன்னேற்றம் உங்க தொழில இருக்கும். இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 3 மாதங்கள்லயே உங்க தொழில வித்தியாசம் வரும். மெல்ல மெல்ல கடன் எல்லாம் நீங்க அடைச்சிருவீங்க. 2021 வருகிற போது மிகச்சிறந்த எதிர்காலம் உருவாயிடும். 21 வரைக்கும் காத்திருக்கணுமான்னு கவலைப்படாதீங்க. இப்போ இந்த 3 மாதங்களே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் சார், வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதனால போய் சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணினேன். நீங்க கூட சொன்னீங்க குரல் வளம் வேணும்னாக்க தேன் அபிஷேகம் பண்றது சிறப்பு அப்படின்னு. இதெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் சார். என்னோட கேள்வி என்னன்னாக்க, இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு கோவில்ல போய் அபிஷேகம் பண்ணினா எப்படி சார் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும்? ரொம்ப அற்புதமான கேள்வி இது. அதாவது நாம என்ன சொல்றோம், பால் அபிஷேகம் சுவாமிக்கு, தேன் அபிஷேகம் சுவாமிக்கு அப்படின்லாம் சொல்றோம். அப்ப சுவாமிக்கு அபிஷேகங்கள் பல்வேறு வகையான அபிஷேகங்கள் சொல்றாங்க, 16 வகையான அபிஷேகங்களை பேசுறாங்க. இப்படி இந்த அபிஷேகங்கள் பண்ணுகிற போது என்ன நடக்கிறதுனா, கோயில் கருவறையிலே சாமியுடைய அந்த விக்கிரகம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், திருவுருவ சிலை இருக்கிறது, அதுக்கு அபிஷேகம் பண்ணுகிற போது அங்கே இருந்து மின்காந்த அலைகள் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அணுவிலையும் புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கிறது. அந்த அபிஷேகம் பண்ணுகிற போது அந்த சிலைக்கு கீழே பாத்தீங்கன்னா தகடுகள் பதிச்சிருப்பாங்க, அந்த தகடுகளின் மூலம் தான் அந்த சிலைகளுக்கு சக்தி வருகிறது. அதற்கு கீழிருந்து ஒரு செப்பு கம்பியை கோபுரத்திற்கு மேல் வரை கொண்டு செல்லிருப்பார்கள்.
கருவறைக்கு மேல வழியா அந்த கோபுரத்துக்கு அந்த கம்பி செல்கிறது. ஆகவே இங்க அபிஷேகம் செய்கிற போது அங்கிருந்து நியூட்ரான்கள் வெளிப்படுகின்றன. அந்த கருவறையில அபிஷேகம் செய்கிற போது அந்த மின்காந்த அலைகள் அந்த கருவறைக்கு வெளியே இருக்கக்கூடிய யார் நின்று கொண்டு இறைவனுடைய அந்த அபிஷேகத்தை கண்ணார காண்கிறார்களோ அவர்கள் மீது அந்த மின்காந்த அலைகள் வெளிப்படுகின்றன. அது மேல வந்து படுது. நீங்க எந்த கோயில பாத்தீங்கன்னாலும் கருவறையில ஒரு ஜன்னல் கூட இருக்காது, க்ளோஸ்டு இடமா தான் இருக்கும், முன்பக்கம் நாம் நின்று கொண்டிருப்போம். ஆக எங்க அபிஷேகம் பண்ணுகிற போது இந்த மின்காந்த அலைகள் வந்து நம் மீது படுகின்றன. ஆகவே நம்மளுடைய பிரச்சனைகள் யாவும் தீர்கின்றன அப்படிங்கிறது உண்மை. இந்த விஞ்ஞான தத்துவத்தை உணர்ந்துதான் நம்முடைய முன்னோர்கள் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார்கள். முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அது சும்மா இல்ல, அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் புதைந்து கிடக்கு அப்படின்னு ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சுகுமாரன், குடியாத்தம் மேடம். சுகுமாரன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன் மேடம். டேட்டா பார்த்து 5/7/1979. பிறந்த நேரம் 7/7/45. ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? வியாழக்கிழமை, துலா ராசி, விசாக நட்சத்திரம் மேடம். ஓகே சுகுமாரன் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? ஐந்து விதமா வேலையே இல்ல மேடம், எங்க வேலைக்கு போனாலும் ரெண்டு நாள் முன்னாள் மேல நிக்க முடியல, தடையா இருக்கு. வேலை கிடைக்குமா இல்ல சுய தொழில் செய்யலாமா? சார், சிறப்பான வேலை கிடைக்கும், கவலையே படாதீங்க சார். இப்போ அதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அன்பு நண்பரே வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம். உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் வந்து உச்சமா இருக்கிறாரு. வாழ்க்கையில நீங்க கவலைப்படக்கூடாது. அதாவது எந்த துன்பமாக இருந்தாலும் அது விலகி போகும், இதுவும் கடந்து போகும் சொல்லியிருக்காங்க இல்லையா நம்முடைய முன்னோர்கள். இப்போ உங்களுக்கு உள்ள துன்பம் கடந்து போகும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை இல்லையா. உங்களுடைய ஜாதகத்துல சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கு, அதனாலதான் அப்படி வேலை அமைவதில் உங்களுக்கு கஷ்டம் வருகிறது. நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து காலையில 9 பத்தரை மணி வரைக்கும் உள்ள டைம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டயத்துல 2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அருகில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று அங்கே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய அம்மனுக்கு, அது எந்த அம்மனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அம்மனுக்கு இந்த 2 எலுமிச்சம்பழங்களை கட் பண்ணுங்க. 4 துண்டுகளா வரும் இல்லையா, அந்த 4 துண்டுகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் இடுங்கள். இதுதான் முக்கியம். 2 எலுமிச்சம்பழத்தை கட் பண்றீங்க, 4 துண்டுகள் வருகிறது, 4லையும் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க தீபம் போடுவீங்கல்ல. அப்படி தீபம் போடுகிற போது நீங்கள் சொல்லிவிடுவீர்கள், சில மாதத்திற்குள்ளேயே அற்புதமான வேலை உங்களுக்கு அமைய போகிறது, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சார், இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா, உக்ர தெய்வம் கொஞ்சம் உக்ரமா இருக்கும் இல்லைங்களா, அந்த தெய்வத்தின் படங்களையோ அல்லது சிலைகளையோ வீட்டுல வச்சு வழிபடலாமா? அதாவது நம்ம வீடுகளிலே தெய்வங்களுடைய படங்களை வைக்கிற போது நீங்க விநாயகருடைய படம், பெருமாள் படம், சிவனுடைய படம், இல்லாவிட்டால் மகாலட்சுமி, இந்த மாதிரியான தெய்வங்களுடைய படத்தை கிழக்கு முகமாகவோ மேற்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ வைக்கலாம், தெற்கு பார்த்து வைக்கக்கூடாது. ஆனால் உக்கர தெய்வங்கள், இப்ப வக்கரகாளி அப்படின்னு மாதிரி படம் வைக்கிறீங்க, பிரத்தியங்கரா, வாராகி அப்படின்னு படத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த உக்கர தெய்வங்களுடைய படங்களை என்ன செய்வது அப்படின்னா, இந்த தெய்வங்களுடைய படங்களை மட்டும் தெற்கு பார்த்து மாற்றலாம். பொதுவாக தெய்வங்களுடைய படத்தை கிழக்கு மேற்கு வடக்கு பார்த்துதான் மாட்டணும், உக்கர தெய்வங்களுடைய படங்களை மட்டும் நீங்கள் தெற்கு புறம் பார்த்து மாட்டலாம். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வங்கள் விஷயங்கள் எடுத்துட்டீங்கன்னா, குலதெய்வங்கள் வேறு, குலத்தை காப்பவர்கள் என்பவர்கள் வேறு. குல தெய்வங்கள், தெய்வங்களின் மனிதர்களை நாம் தெய்வமாக சொல்வது இல்லை. குல தெய்வம் என்று சொல்வது, நீங்க பெருமாளை சொல்றீங்க, சிவனை சொல்றீங்க, ஒரு அம்பிகையை சொல்கிறீர்கள், ஆனால் குலம் காப்பவர்கள் என்பது நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊரை காத்தவர்களையும் நம்ம ஊரிலே காவல் தெய்வங்களாக வைத்துக் கொண்டாடுவதுதான் தமிழனுடைய பண்பாடு இல்லையா, நம்ம அப்படி சிறப்பாக செய்கிறோம். அப்படி குலம் காப்பவர்களையும் உக்கிரமா ஊர்களில் படைச்சிருப்பாங்க, அவர்களையும் எல்லை தெய்வங்களாக கருதி மனிதனாக பிறந்து மகானாக வாழ்க்கையிலே உயர்ந்த அந்த மாமனிதர்களையும் தெய்வங்களைப் போல் நாம் வழிபடுகிறோம், எல்லை தெய்வங்களாக வழிபடுகிறோம் என்பதுதான் உண்மை. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம், நாங்க ஈரோட்ல இருந்து சிவகுமார் பேசுறேன். சிவகுமார் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய மகனுக்காக கேக்குறேன் மேடம். ஓகே, அவங்க பெயர்? ஜெகன் மேடம். டேட் ஆஃப் பர்த்? நட்சத்திரம் உத்திரோட நட்சத்திரங்க, அந்த ராசி மகர ராசிங்க. சார், அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4/4/1994ங்க. பிறந்த நேரம் 9:35. ஓகே, உத்திராட நட்சத்திரம் மகரம் ராசிங்களா?
நண்பரே வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, உங்களை ரொம்ப நாள் கழிச்சு லைன்ல புடிச்சிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. எந்த ஊர் உங்களுக்கு? என்னுடைய பையனுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய தமிழ் வந்து கொங்கு தமிழாக இனிக்கிறதே, அதனால தான் எந்த ஊர்னு கேட்டேன். ஈரோடுங்க. ஈரோடு. ரொம்ப அழகு தமிழ். ஈரோடு மக்களுடைய அழகு தமிழை பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கொங்கு மண்டலத்திற்கே உரிய அழகு தமிழ். அதாவது உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மகர ராசி பாத்தீங்களா, இப்ப ஏழரை நாட்டு சனி நடக்குது. இந்த ஏழரை நாட்டு சனி நடக்குதுன்னா உங்க அன்பு மகன் வந்து பிறந்த ஊரை விட்டு வெளியூர்ல வேலை தேடினாருனா நல்ல வேலை அமையும், சரிங்களா? நீங்க திருமண முயற்சியை சொல்றீங்க, இப்ப அவசரப்படாதீங்க, நல்ல வேலை செட்டில் ஆகட்டும், அப்புறம் திருமணத்தை பண்ணுங்க, அப்புறம் அந்த பெண்ணுக்கும் சேர்த்து நீங்க சோறு போடுறதா ஆயிடும் இல்லீங்களா? அதனால ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இதில் அடங்கி இருக்கு, நம்ம கவனமா முடிவெடுக்கணும். உங்கள் அன்பு மகனுக்கு வெளியூர்ல வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா வேலை கிடைக்கும். அப்படி வேலை கிடைப்பதற்கு அவர் என்ன பண்ணணும்? உங்கள் ஊர்ல நிகழ்ச்சியுடைய கொஞ்ச நேரத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபட வேண்டும். அப்படி காவல் தெய்வத்தை வழிபட்டு கொண்டு வந்தால் சனிக்கிழமைகளில் வழிபடணும். அப்படி வழிபட்டால் உங்கள் அன்பு மகனுக்கு வேலை கிடைக்கும். அப்படி வேலை கிடைத்த பிறகு 2020 தை மாதம் திருமணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அற்புதமான முறையில் அவருக்கு வாழ்க்கை அமையும். அந்த பெண்ணும் வேலைக்கு செல்வார், இரண்டு பேரும் சேர்ந்து குடும்ப பாரத்தை சுமப்பார்கள். அற்புதமான வாழ்க்கை அவர்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். திருப்பூர்ல இருந்து மோகன். மோகன் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் மேடம். பையனோட பர்த் டே 6/2/2001. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 8:30 காலை. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், கும்பலக்னம். என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? பையன் விளையாட்டு துறையில ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் இதா இருக்கான், ஆர்வமா இருக்கான். இப்ப அது சம்பந்தமா படிச்சுக்கிட்டு இருக்கான், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா. அதுல கவர்மெண்ட் ஜாப் இல்ல ஸ்போர்ட்ஸ் துறையில சாதிப்பானாங்க. சொல்வாரு கேக்கலாம். நண்பரே வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது உங்களுடைய அன்பு மகன் வந்து மீன லக்னம், லக்னத்துல சுக்கரன் உச்சம், அவருடைய ஜாதகத்துல பாக்கியத்துல செவ்வாய். செவ்வாய் யாருடைய ஜாதகத்திலே சிறந்திருக்கிறதோ அவர்களெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா வர முடியும். புஜ பராக்கிரமம் சொன்னாங்க பாருங்க, அப்படி நல்ல பராக்கிரமம் உங்களுடைய அன்பு மகனுக்கு இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட சொல்லுங்க. இதை வைத்து வெளியினா பிற்காலத்தில் நல்ல வேலை அமைய அவருடைய ஜாதகத்துல நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அவர் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்ப இதை வச்சு பார்க்கும்போது ஜெனரலா ஸ்போர்ட்ஸ்ல நல்லா வர முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்ல குறிப்பாக கிரிக்கெட்ல, புட்பால்ல, பேட்மிண்டன்ல நல்லா வர முடியும்னு சொல்ல முடியுமா? அதாவது இந்த ஜாதகங்களை பிரித்து பார்க்கிற போது மேலோட்டமாக ஸ்போர்ட்ஸ் சொல்லிடுறோம். எந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம பிரிச்சு பார்க்க முடியும்? சப்ஜெக்ட்ல பையன் நல்ல மார்க் வாங்குவான்னு சொல்றோம், அவன் கெமிஸ்ட்ரியில் வாங்குவானா, பிசிக்ஸ்ல வாங்குவானா, மேத்தமெட்டிக்ஸ்ல வாங்குவானா என்றும் கூட நாங்கள் பிரித்து சொல்கிறோம். சொல்ல முடியும் அப்படி. அற்புதமா சொன்னீங்க சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.